வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவங்களோட புக்கில் இருக்கக்கூடிய காய்கறிகளின் பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பழங்களின் பெயர் பார்த்தோமா, இப்போ நம்ம பார்க்க போகிறது காய்கறிகளின் பெயர்கள். இதில் புக்கு இருக்கக்கூடிய காய்கறிகளும் இருக்குது, இல்லாத காய்கறிகளும் இருக்குது. அதனால் உங்களோட நோட்புக்கில் அழகாக வரைஞ்சி அந்த காய்கறியோட பெயரை நீட்டாக எழுதிக்கோங்க, சரிங்களா? காய் வரைய தெரியுமா? முடிஞ்ச வரைக்கும் வரையறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? என்னென்ன காய்கறியெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்? என்னது இது? கத்தரிக்காய். க த ரி இக் கா இ கத்தரிக்காய். நிறைய குழந்தைங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, ஆனால் கத்திரிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது, தெரியுமா? கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. அடுத்தது வெண்டைக்காய். வெண்டைக்காய் சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? மேக்ஸ் நல்லா வரும். வெண்டைக்காயில் உள்ள கொழகொழப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது உங்களோட கை முட்டி கால் முட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பிரெயினில் உள்ள செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். வெண்டைக்காய் வே இன் டை இக் கா இ வெண்டைக்காய். எல்லாரையுமே வெண்டைக்காய் சாப்பிடுவீங்களா? அடுத்தது பாகற்காய். எப்படி இருக்கும் பாகற்காய்? கசக்கும் இல்லை, ஆனால் பாகற்காய் அவ்வளோ நல்லது. வயிற்றில் உள்ள சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் பாகற்காய் அழிச்சிடும். அப்போது நம்மளோட வயிறு சுத்தமாகும், நல்ல பசிக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பாகற் பாகற்காய். அடுத்தது புடலங்காய். புடலங்காய் நீட்டு நீட்டமாக இருக்குமே, அதில் நிறைய நீர் சத்து இருக்கு. அடுத்தது என்னது இது? கேரட். கே ர இட் கேரட். விட்டமின் கிடைக்கும் நமக்கு கேரட் சாப்பிட்டா. நம்மளோட ஸ்கின்னு கலர் ஆகும், பிளட்டு நல்லா கிடைக்கும். அடுத்தது அவரைக்காய். அ வ ரை இக் கா இ அவரைக்காய். அவரைக்காய் சாப்பிட்டா உங்களோட இருதயம் ஹார்ட் இருக்கு இல்லையா, அது பலம் பெறும். அடுத்தது பீன்ஸ். பீன்ஸ் இஸ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள், சரியா? இஸ் ஷ ஜ அதெல்லாம். அடுத்தது பீட்ரூட். பி பி இட் ரூ இட் பீட்ரூட். பீட்ரூட் சாப்பிட்டா பிளட் வரும் நிறைய. இனிமேல் நிறைய பீட்ரூட் சாப்பிடணும், சரியா? அடுத்தது வெங்காயம். வே இங் கா ய இம் வெங்காயம். வெங்காயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கிருமியை அழிக்கக்கூடிய ஒரு காய்கறி. அடுத்தது தக்காளி. த இக் கா லி தக்காளி. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா தக்காளி. தக்காளியில் அதனோட ஸ்கின் எப்படி பளபளன்னு இருக்கோ, தக்காளி சாப்பிட்றவங்களோட ஸ்கின்னும் பளபளன்னு இருக்கும். எல்லோரும் ஷைனிங்காக அழகாக இருக்கணும்ல, அதனால் தக்காளி நிறைய சாப்பிடணும், சரியா? அடுத்தது முருங்கை. மூ ரூ இங் கை முருங்கை. இங்கே முருங்கை கீரை கொடுத்துருக்காங்க. முருங்கைக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, பார்த்துருப்பீங்க. நீண்ட நீட்டமாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ்க்கெலாம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, நிறைய அயன் கிடைக்கும் முருங்கைக்கீரை முருங்கைக்காயெலாம் சாப்பிட்டா.
அடுத்தது முள்ளங்கி மூ இல் ல இங்கி முள்ளங்கி முள்ளங்கி காய் சாப்பிட்டீங்கன்னா நிறைய நீர் சத்து கிடைக்கும் அது மேலே கீரை இருக்குல்ல அதுவும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது அடுத்தது உருளை கிழங்கு இங்கே உள்ள எல்லா ஐட்டம்ஸும் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ் உருளை கிழங்கு உருளை உருளை இக்கு கீழங்கு உருளை கிழங்கு உருளை உருளையா உருளுதா உருளைக்கிழங்கு இது நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கெலாம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு கொடுப்பாங்க நிறைய கார்போஹைட்ரேட் கிடைக்கும் பசங்களுக்கு சீக்கிரத்தில் பசிக்காது நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க சரியா அடுத்தது சேப்பங்கிழங்கு சே இப்ப இங் சேப்பங் கிழங்கு கீழ இங்கு கிழங்கு சேப்பங்கிழங்கு சாப்பிட்டா கை காலெலாம் வலிக்காது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு இருக்கு இல்லையா எலும்பில் ஒரு ஒரு ஜாயிண்ட்லேயும் மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் ஒரு சில காய்கறிகள் வெண்டைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அந்த மாதிரி கிழங்குகள்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த முட்டி கை கால் வலியெல்லாம் இருக்காது அடுத்தது கருணை கிழங்கு க ரூணை கருணை இக் கிழங்கு கிழங்கு கருணை கிழங்கு அடுத்தது கோவைக்காய் கோவை கோவை காய் கா ஈ காய் கோவைக்காய் இது நம்மளோட லிவருக்கு ரொம்ப நல்லது கோவைக்காய் பித்தம் அதிகமாக சேர்ற இடம் நம்மளோட லிவர் தான் அதுக்கு ரொம்ப நல்லது இந்த கோவைக்காய் அது மட்டும் இல்லை சுகர் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க இது சாப்பிட்டா சுகர் குறையுமா இந்த கோவைக்காய் கோவைக்காய் வந்து காயாக மட்டும் இல்லை அது கணிஞ்சதுக்கப்புறம் பழமாக இருக்கும்ல அப்போ கூட நம்ம சாப்பிடலாம் அப்போ சாப்பிடும்போது சமைக்காமலே சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிளிக்கு ரொம்ப பிடிச்ச காய் கோவைக்காய் அப்போ இனிமேல் நீங்களும் கோவைக்காய் சாப்பிடுவீங்களா அடுத்தது இது என்ன இத்தனை பெருசு இருக்குது பூசணிக்காய் பூசணி பூசணி இக்கு காய் பூசணிக்காய் இது ரொம்ப நீர் சத்து மிகுந்த காய் சரியா இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் வெளியில் வரும் முள்ளங்கி சவு சவ் பூசணிக்காய் அதெல்லாம் ஒரு சிலது இங்கே நான் கொடுக்கல அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நீர் சத்து உள்ள காய் கோஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன கிடைக்கும் நமக்கு நீர் சத்து அதிகமாக கிடைக்கும் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் உடம்புல உள்ள கெட்ட நீர்லாம் வெளியேறும் அப்போது நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக சுறுசுறுப்பாக இருப்போம் இனிமேல் குட்டீஸ் எல்லோரும் குழந்தைங்க எல்லோரும் என்ன பண்ணணும் எல்லா காய்கறிகளையும் நிறைய சாப்பிடணும் சரியா ரைஸ் கம்மியாக சாப்பிட்டாலும் காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் இது எனக்கு பிடிக்காது இது எனக்கு வேணாம் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது ஓகேவா நன்றிம்மா இது உங்களோட நோட்புக்லேயும் எழுதி வச்சுக்கோங்க நன்றி